ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கிராஃப்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் ஒரு ஹென் பேஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இதில் வந்து எக்கெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் டியூப்ஸ் தேவை. இந்த மாதிரி நாலு பேப்பர் டியூப்ஸாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு இன்டூ சிம்பிள் மாதிரி வச்சுக்கணும். இதுதான் வந்து அந்த ஹென் பேஸ்கெட்டோட பேஸ். இப்போது ஒரு டியூப் எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக மடக்கிட்டு அதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அப்படியே அடுத்ததில் விட்டு விட்டு எடுக்கணும். ஒரு ரோ ஃபுல், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக இப்படியே நீங்கள் வந்துடணும். அதான் நல்லா வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து அடுத்த இதுக்குள்ளே விட்டு எடுத்துடணும். உங்களுக்கு சப்போஸ் டியூப் தீந்துருச்சுன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த டியூப் அதில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வந்துடுங்க. இதுக்கப்புறமா இப்போ நம்ம நாலாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை ரெண்டாக பிரிக்க போகிறோம். அதே மாதிரியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு இதுக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கணும். இது மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக, அதாவது எல்லா ஃபோர் ஃபோராக இருக்குது இல்லையா, அது எல்லாமே டூ டூவாக பிரித்து எடுக்க போகிறோம். இதுதான் வந்து இந்த ஹென் பேஸ்கெட்டோட பேஸ். இப்போது எல்லாத்தையுமே ரெண்டாக பிரித்தாச்சு. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து சென்டரில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ எப்படி அதே மாதிரியே அந்த பின்னல் பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஹோல் பேஸ்கெட் அந்த முழுசாகவும் அப்படியே தான் அந்த பின்னல். இப்போ அந்த பேஸ்கெட்டோட எண்டு வரைக்கும் அதே மாதிரியே நம்ம பின்னி எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா பின்னலை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததில் போட போகிறோம். இது பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் செஞ்சு வச்சிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். செய்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸி தான். இப்போது அந்த எண்டு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த பேஸ்கெட்டை வந்து இப்போ ரிமூவ் பண்ணி காட்டுற பாருங்கள். அழகான பேஸ்கெட் ரெடி. இது அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஹேண்டில் மட்டும் வச்சுக்கிட்டு. இப்போ அதோட தலை செய்ய போகிறோம். மீதி இருக்கு இல்லையா நீட்டிட்டு, அதில் நாலை மட்டும் எடுத்துக்கோங்க. நாலை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி அந்த பேஸ்கெட்டுக்கு பின்னணுமோ அதே மாதிரியே ஒரு 10 பின்னல் அளவுக்கு மேலே வர மாதிரி பின்னிக்கிட்டே வாங்க. அந்த நாலுலேயே திருப்பி திருப்பி ஒரு 10 பின்னல் அளவு பின்னிட்டே வாங்க. இப்போ பின்னியாச்சு. இப்போ எப்படி நம்ம நாலை ரெண்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பிரித்தோமோ அதே மாதிரியே இதுலேயும் பிரிச்சுருங்க. நாலை ரெண்டாக பிரித்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். இதுதான் வந்து அந்த ஹென்னோட தலைப்பகுதி. ஸோ இதை வந்து நல்லா நீட்டாக உங்களுக்கு எவ்வளோ தலை வேணுமோ அந்தளவுக்கு நீட்டாக அதை பின்னிக்கிட்டே போங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நாலுலேருந்து அப்படியே ரெண்டாக மாற்றிட்டோம். இப்போ அந்த மாதிரி நல்லா நீட்டாக பின்னி எடுத்தாச்சு. இதை அப்படியே வந்து இப்போ ரோல் பண்ணி ஃபெவிகால் போட்டு ஒட்ட போகிறோம். இதுதான் அந்த ஹென்னோட தலை. இப்போ ரோல் பண்ணுற பாருங்கள். ரோல் பண்ணிவிட்டு அந்த ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டோன்னா நம்மளோட ஹென்னோட தலை வந்து ரெடி ஆகிடும். மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. பின்னாடி வாளுக்கு நாலு இது வச்சு அதையும் பின்னி எடுத்துருங்க. இப்போது அந்த ஹெட்டு நல்லா நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டு கம்பி எடுத்து அது அந்த தலைக்கு நடுவில் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் அதை வச்சுக்கலாம். ஹேண்டில் செய்கிறதுக்கு இதே மாதிரியே ரெண்டு இது எடுத்துக்கோங்க டியூபு. அதுக்குள்ளே கட்டு கம்பியை விட்டுட்டு அதை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வளைச்சி வைக்க போகிறோம். ஒரு ஹேண்டில் போதுன்னா உன்னோடய நீங்கள் விட்டுடலாம். இப்போது நான் வந்து ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு வச்சு அதுலேயும் பின்ன போகிறேன். உங்களுக்கு ஒரு ஹேண்டில் போதுன்னா அதோடையே விட்டுருங்க. திருப்பி நம்ம எப்படி அந்த பேஸ்லாம் பின்னணுமோ அதே மாதிரியே இந்த ஹேண்டிலையும் ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் பின்ன போகிறேன். இந்த டியூப் செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அதை வந்து உங்கள் பிள்ளைங்கள்கிட்ட யார்ட்டையாவது உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு 10 செஞ்சு கொடுத்தா கூட ரொம்பவே ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. இப்போ டியூப் தீந்துருச்சு அப்படின்னா அதே மாதிரி ஃபெவிகால் போட்டு டியூப் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்டில் ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடித்து எடுக்க போகிறோம். இப்போது லாஸ்ட்டாக வந்து அது ஃபெவிகால் போட்டு உள் பக்கமாக ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஹென் பேஸ்கெட் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போது இந்த ஹென்னுக்கு ரெண்டு கண், அது மேலே இருக்கிற கொண்டை, அப்புறம் அடியில் இருக்கிற தாடி, ஒரு மூக்கு, இதெல்லாத்தையும் இந்த மாதிரி சார்ட்டில் வரைஞ்சிட்டு கலர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நான் எக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஈஸியான கிராஃப்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்கு பெயிண்ட் பண்ணால் பெரம்பு மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.